ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து திவாலி மேக்கப் லுக் 2. ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து நான் சாரீஸ்க்காக லெஹெங்காஸ்க்காக வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதே நீங்கள் வந்து தீபாவளி ஈவினிங் டைமில் ரெடி ஆகிறதா இருந்தால் இந்த லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் எப்போ போல் நம்ம வந்து ஸ்கின் கேரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வச்சு என் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் வாஷுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் நியூட்ரிடெர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மாய்ஸ்சரைசரில் விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்குது. அண்ட் எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஃப்ளாலெஸாக வரும். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னு நல்லா ஹைட்ரேட்டும் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து மிலானி கன்சில் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து 04 இருக்குது. மீடியம் பேஜ் ஷேட் இது. இது வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நைட் டைம்லலாம் நீங்கள் வேர் பண்ணும்போது சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே நான் காம்பாக்ட் பவுடர்லாம் செட் பண்ண போகிறது இல்லை. இதுவே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டே குவாக்கியோட ஐஷேடோ பேலட். இதில் இருக்க இந்த ரோஸ் கோல்டு ஷேடு தான் என்னோட ஹைலைட்டராக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஹைலைட்டர் எப்போவுமே ஹை பாயிண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணணும். நான் சீக் போன்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ லைட் படும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணணும் ஹைலைட்டர்லாம். ஸோ நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ், போச்சின், அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்லையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இது சுகர் ப்ளஷ். ஷேட் நம்பர் வந்து 04 இருக்குது. அண்ட் ப்ளஷ் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க ஃப்ளஷி பார்ட்டில் மட்டும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ஃபேஸே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டேக் வாக்கியோட ஐப்ரோ பென்சில். இது இந்த பென்சிலை பார்த்திங்கன்னா வந்து அதிலே ப்ரஷ் இருக்குது. ஸோ ப்ரஷ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸ் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்இன் பண்ணுறேன். இதிலே பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் இருக்குது. எனக்கு ப்ரௌன் அவ்வளோவா செட் ஆகல. ஸோ அதனால் நான் பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் அப்படியே வந்து ரொம்ப லைட் ப்ரௌனாக இருக்குது. ஸோ அது அவ்வளோவா செட் ஆகாது. அண்ட் உங்களுக்கு வந்து திக்காக பிளாக்காக இருக்கிற ஐப்ரோஸ்னால் நீங்கள் வந்து பிளாக் ஷேடே சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் இன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். இதுக்கு நான் வந்து யூ கேன் பி பேலட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷேட் வச்சு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் பார்க்கும்போது நல்லா அந்த பிளெண்டட் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி நான் கம்ப்ளீட்டாக வந்து கலர் பில்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்வைபேயோட சிங்கிள் ஐஷேடோ எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் வந்து 17. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு என்னோடய ஐலிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஷேடு இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற கலருக்கு இது வந்து நல்ல ஒரு பேஸாக இருக்கும். நான் இந்த ப்ளூ கலர் கிளிட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது கம்ப்ளீட் ப்ளூ சொல்ல முடியாது, ப்ளூ ப்ளஸ் க்ரீன் கலர். இது ஒரு டீல் மாதிரி இருக்க கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் இருக்கும். இந்த கலர் என்னோடய லெஹெங்காவில் இருக்குது. ஸோ அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஜோஷ் இண்டியாவோட லெஹெங்கா தான் இது. நான் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். லெஹெங்காவில் இருக்க கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்வைபி ப்ராண்டோட ஐலைனர். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இந்த ஐலைனர் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ப்ரஷ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்மளால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியுது. அண்ட் லைட்டாக நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஐலைனரை. இந்த ஐலைனரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் மஸ்காராவும் பார்த்திங்கன்னா இந்த பெல்லா ஒஸ்டே மஸ்காரா வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இந்த மஸ்காரா வந்து நல்லா லென்தன் பண்ணும் லேஷஸை. ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ மஸ்காரா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அது லென்த்தனும் பண்ணும், திக்னஸும் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னோடய லோவர் லேஷ் லைனுக்கு நான் ஸ்டேக் வாக்கியோட இந்த ஒயிட் காஜல் வந்து எடுத்திருக்கேன். பேர்ல் ஷேட் இதோட பேர். இது ஜஸ்ட் நான் வந்து இன்னர் கார்னர்ஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து அண்ட் யூ கேன் பி ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேடு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் ப்ளஸ் மெரூன் ஷேடு இது. ஸோ இந்த ஷேடு நான் வந்து மீதி இருக்கிற இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது பார்க்கும்போது ஓவராலாக கலர் வந்து நல்லா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பர்பிளோட ஹெச்டி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். ஷேட் வந்து 5 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்ச் ப்ளஸ் ரெட் கலர் ஷேட் இது. என்னோடய அவுட்ஃபிட் வந்து நல்லா ஒயிட் கலர். ஸோ அதனால் நான் வந்து ரெட் லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என் ஹேருக்கு நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஃப்ளோ ட்ரை பண்ண ஹேர் தான் இது. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் மேக்கப் லுக்.
அண்ட் ஜுவல்ஸ்க்கு நான் வந்து இந்த சோக்கர் செட் வந்து வேர் பண்ணியிருக்கேன், ஒயிட் பேர்ல் சோக்கர் செட். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஈவினிங் பார்ட்டிஸ்க்கோ இல்லைனா வந்து திவாலி நைட்க்கு நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ஈஸியாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அதில் மீட்டு நெக்ஸ்ட் அக்ஷரா சிங்வா, பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.